புஸ்தகம் 28 அதிகாரம் 8 வசனத்துக்கு நேராய் நம்முடைய வேத புஸ்தகங்களை திருப்புவோம். நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு எதை காட்டிடுவாராம்? ஆசீர்வாதம் காட்டிடுவார். கையின் வேலைகள் ஒவ்வொன்றிலும் ஆசீர்வாதிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். வசனம் சொல்ற வார்த்தை நீங்க பார்க்கணும், ஆசீர்வாதத்தை என்ன செய்கிறார்? கட்டளையிடுவார். அப்படின்னு என்ன அர்த்தம்? இது நடக்கும், இது நடக்காம போகும், இது கிடைக்கும் அல்லது கிடைக்காம போகும்னு சொல்லல, கமாண்டா கர்த்தர் சொல்றார். அப்படின்னு என்ன அர்த்தம்? அவர் சொல்லிட்டாருன்னா அது நிறைவேறாமல் இருக்கவே முடியாது. கர்த்தர் ஆசீர்வதிக்கிற வழி என்ன தெரியுமா? நீ எதை செய்யறியோ அதுல நான் உனக்கு பிளெஸிங்கை கொடுக்குறேன்றார். சொல்றேன், உங்க கை எதுலெல்லாம் படுதோ, நீங்க எதுலெல்லாம் பிரயாசத்தை எடுக்கிறீங்களோ, அது எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நிச்சயமாகவே நீங்கள் காண போகிறீர்கள். அது நிச்சயமாகவே ஆசீர்வாதங்களாய் உங்கள் மேல் வந்து உங்களுக்கு பலிக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. நீங்க எடுக்கிற முயற்சியில கர்த்தருடைய கரத்தை பார்க்க போகிறீங்க. இந்த நாட்களில் நீங்க எடுக்கிற ஒவ்வொரு பிரயாசத்திலும் தேவன் செய்கிறதை காணப்போகிறீர்கள். உன்னை தொடறீங்களா, அது பிளெஸிங்க மாறுகிறத பார்ப்பீங்க. கையை நீட்டி உன்னை தொடறீங்களா, அது எதுவா இருக்கட்டும், வேலையா இருக்கட்டும், அது உடைமைகளா இருக்கட்டும், யாராவது மனுஷனா இருக்கட்டும், அது எதுவா இருக்கட்டும், நீங்க தொடுகிற எதுவா இருந்தாலும் இந்த புதிய மாதத்துல நான் சொல்லுகிறேன், அது ஆசீர்வாதிக்கப்பட்டதா இருக்குமே தவிர உங்கள் கரத்திலிருந்து ஆசீர்வாதங்களை புறப்பட்டு வர செய்கிற தேவன் நம்மோடு கூடவே இருக்கிறார். கரங்களை தட்டி கதமைப்படுத்துங்க பாருங்க. நீங்களாகட்டும், உங்கள் பிள்ளைகளாகட்டும், சபை மக்களாகட்டும், நம்மை சார்ந்திருக்கிற யாராக இருக்கிறது, புதிய மாதத்தில் தேவன் சொல்கிற வார்த்தை, நீ கையிடுகிற எல்லாவற்றிலும் நான் உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பேன். ஐ வில் பிளஸ் எவ்ரிதிங். நீ எதெல்லாம் செய்கிறியோ, எதெல்லாம் பிரயாசப்படுறியோ, பலன் இல்லாத ஒரு வேலை உனக்குள்ள இருக்க போகிறது இல்லை, பலன் இல்லாத ஒரு பிரயாசம் உனக்குள்ள இருக்க போகிறது இல்ல, பலன் இல்லாத ஒரு முயற்சி உனக்குள்ள இருக்க போகிறது இல்ல. 1000 முயற்சி பண்ணியும் பலன் இல்லைங்கிற நிலைமையில கர்த்தர் உங்களையும் என்னையும் வைக்க விரும்பவில்லை. அவர் சொல்லுகிற வார்த்தை, நீ எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளையும் நான் பல மடங்கு எண்ணிக்கை அடங்காதபடி, நீ புரிந்து கொள்ள முடியாதபடி, நீ வழங்கிக் கொள்ள முடியாதபடி, உன்னுடைய ஸ்தோத்திர புத்திக்கு எட்டாத அளவில் நான் ஆசீர்வதிப்பதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறேன். கைத்தொட்டில் கதமயப்படுத்துங்க பார்க்கலாம். விசுவாசிகளாக இருக்கிற உங்களையும் என்னையும் தேவன் சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா? நீ சின்ன வேலையை செய்ய, சின்ன பிரயாசத்தை நீ எடு, மீதியை யாரு பார்த்துக்கிறீங்களாங்க? ஆமா, இன்னைக்கு பலருடைய பிரச்சனை, அந்த சின்ன வேலையை கூட செய்யறதுக்கு மனசு இல்லை, சின்ன பிரயாசத்தை கூட எடுக்கிறதுக்கு மனசு இல்லை. சங்கீதங்களின் புஸ்தகம் 1 சங்கீதம் 3 வசனத்துல அவன் செய்வதெல்லாம் அப்படின்னு அர்த்தம், எதை செஞ்சாலும் அதை நான் வாய்க்க பண்ணுவேன், செய்கிறது அவன் வேலை, வாய்க்க பண்ணுறது என்னுடைய வேலை. இருக்கீங்களா இங்க? எதை செஞ்சாலும் நான் வாய்க்க பண்ணுவேன், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும், வாய்க்காம போக போறதே கிடையாது. எதை செய்தீர்கள் என்றால் இந்த புதிய மாதத்தில் சொல்லுகிறேன், உங்கள் முயற்சியின் பலனை நீங்கள் பார்க்கிற மாதத்திற்கு நேராய், நாட்களுக்கு நேராய் தேவன் கொண்டு வந்திருக்கிறார். வெறுமையான ஆமென் முயற்சிகள் அல்ல, பலன் இல்லாத முயற்சிகள் அல்ல, ஆகாயத்திலே சிலமம் பண்ணுகிறதை போன்ற வாழ்க்கை அல்ல. தேவன் சொல்லுகிற வார்த்தை, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் செய்கிறது வாய்க்கும். ஆமென். அல்லேலூயா. யோசிப்புடைய வாழ்க்கையில் நாம் காண்கிறோம், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 39 வசனம் சொல்லுகிறது. ஜெனசிஸ் சாப்டர் 39 வெர்ஸ் 2 39:2 வசனத்தில் ஆமென், யோசிப்பை குறித்து வேதம் நமக்கு நன்கு அழகாக சொல்லுது பாருங்க. யோசிப்போடு கூட கர்த்தர் இருந்தான், அவன் எப்படிப்பட்டவனாய் இருந்தான்? காரிய சக்தி உள்ளவனாய் இருந்தான். ஒரு மனுஷனை செய்கிற செயலில் ஆற்றலை, வெற்றியை கொடுக்கறது யாரு தெரியுமா? கடவுள் தான் கொடுக்கிறார். யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார், அவன் எப்படிப்பட்டவனாய் மாறினான்? காரிய சித்தி உள்ளவனாய் மாறினான். அவன் செய்கிறது எல்லாமே ஒரு விசேஷம் இருக்கிறத பார்க்க முடிந்தது. ஒரு மாற்றம், அவன் எல்லா மனிதனை போல இவன் உன்னை செஞ்சிட்டு இருக்கல, இவன் செய்கிறதுல ஏதோ ஒரு விசேஷம் இருக்கிறதை எல்லாரும் கண்டு கொண்டார்கள். ஏன் கண்டு கொண்டார்கள்? தேவன் அவனோடு கூட இருந்தார். இருந்தது மாத்திரமல்ல, இவன் செய்கிற ஒவ்வொரு பிரயாசத்திலும் கர்த்தருடைய ஆற்றல் அவனுக்குள்ள வெளிப்பட்டு காரிய சித்தி அப்படின்னு சொன்னா, அவன் செய்கிறதையே சிறப்பா செய்கிறவன். அவன் சொல்லுங்க பாக்கலாம், அவன மாதிரி அவன் செய்கிற வேலையை வேற யாராலும் செய்யவே முடியாது.
அவன் எடுக்கிற பிரயாசத்துல அவனை போல இன்னொருவர் எடுத்து அந்த வேலையை செய்து முடிக்க முடியாத அளவுல தேவன் அவனை சிறப்புள்ளவனாய் மாற்றினான். நீ செய்வதெல்லாம் வாய்க்கும், உன் கையில் பிரயாசங்களை வாய்க்க பண்ணுவேன்னு சொன்ன தேவன் சும்மா சொல்லலைங்க. உங்களை எப்படி வைக்க விரும்புறாரு தெரியுமா? நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் சரி, நீங்க சாதாரண ஒரு வேலை செய்யற ஆளா இருக்கிறீங்களா, வேலை செய்யற இடத்துல உங்களை மாதிரி வேலை செய்ய முடியாத அளவிலே உங்களை உயர்த்தி காண்பிப்பதுதான் தேவனுடைய விருப்பம். நாம சொல்லுங்க பாக்கலாம், இருக்கீங்களா? ஒருத்தர் சின்ன வேலை செய்யறதா இருக்கட்டும், பரவாயில்ல, வீட்டு வேலையா இருக்கட்டும், அது எந்த வேலையா இருக்கட்டும், அலுவலகத்தில் செய்யற வேலையா இருக்கட்டும், பிற தோத்தர் தொழில் செய்யற தொழிலா இருக்கட்டும், நீ எதுவா இருக்கட்டும், நான் சொல்றேன், நீ எதை செஞ்சாலும் நீங்க செய்யறத போல ஒரு ஆளு செய்ய முடியாத அளவில் உங்களுக்குள் சிறப்பை கொடுப்பதுதான் கர்த்தருடைய விருப்பம். அதைத்தான் தேவன் உங்களுக்குள் கொடுத்து வைத்திருக்கிறார். கரண்ட் தடுக்கிறமைப்படுத்துங்க பாருங்க. உங்களை மாதிரி அதை செய்யக்கூடிய ஆளே இல்லாத அளவிற்கு தேவன் உங்களை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தால் அவன் காரிய சக்தி உள்ளவனாய் இருந்தான். அவன் செய்கிற எல்லாத்திலையுமே ஒரு பெஸ்ட், அவன் சிறப்ப எல்லாரும் பார்க்கும்படி தேவன் அங்கே உதவி செய்தான். அவன் செய்யற எந்த காரியமாய் இருக்கட்டும், எல்லா காரியத்திலும் ஒரு சிறப்பு இருந்தது, எல்லா காரியத்திலும் ஒரு வெற்றி இருந்தது, எல்லா காரியத்திலும் இவனை போல மற்ற ஒருவர் செய்ய முடியாத அளவில் தேவன் இவனை மாற்றி அமைத்திருந்தான். அதை மூன்றாம் வசனம் சொல்லுகிறது, தோத்ராம் அவன் கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார் என்றும், அவன் அவன் செய்யற யாவையும் கர்த்தர் வாய்க்க போனுகிறார் என்றும் தன் எஜமான் கண்டு. நான் சொல்றேன் கவனிங்க, உங்களுக்குள்ள சிறப்பு இருக்குதுன்னு சொன்னா மத்தவன் பார்க்க முடியாதபடி அது இருக்கவே இருக்காது. நான் சொல்றேன், கத்தர் உங்களுக்குள்ள காரியங்களை வாய்க்க பண்ணும் போது, உங்களை செழிப்பானவனா மாற்றும் போது, நீங்க செய்யற ஒன்னு ஒண்ணுல நீங்க சிறப்பானவளா இருக்கும் போது அது உங்களுக்குள்ளே மூடி மறைக்கப்பட்டதா இருக்கவே முடியாது. நிச்சயமா நான் ஏற்கனவே சொல்லிட்டு வருகிறேன், நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொன்றையும் எல்லாரும் காணும்படி கத்தர் கிருபை தருவான். எல்லாரும்னா யாரு? எவர் எவர் கண்களுக்கெல்லாம் அதை பார்க்கணுமோ அவருடைய கண்களுக்கெல்லாம் கர்த்தர் அதை காண்பிப்பார். எப்படி காண்பிப்பார்? வேலை செய்கிற இடத்துல அதிகாரி இருக்கிறான்னா அவன் கண்ணில் காண்பிப்பார். எப்படி காண்பிப்பார் தெரியுமா? இவனுக்குள்ள ஏதோ ஒரு விசேஷம் இருக்கிறது, இவன் செய்கிற எல்லாம் வாய்க்கப்படுகிறது, இவன் செய்கிற எல்லாம் வாய்க்கின்றது, இவன் வாழ்க்கை இவன் செய்கிற ஒவ்வொன்றிலும் ஏதோ ஒரு காரியம் இருக்கிறது என்கிறதை காணும்படியாய் கர்த்தர் செய்வா. அதைத்தான் சொல்லுது கண்டு. பார்க்க முடியாத ஒரு வேலையை செய்யறது இல்லைங்க, நான் செய்கிறது யாருக்குமே தெரியலங்க சொல்கிறாங்க பாருங்க. நீங்கள் போல சொல்கிறாங்களா, நான் தான் அதில் இவ்வளோ முயற்சி பண்ணி, நான் தான் அதில் பிரயாசப்பட்டு, நான் தான் அதில் ஸ்தோத்திரம் எவ்வளவோ காரியங்களை செஞ்சு, ஆமாம் நான் அப்படி இவ்வளோ வேலையை நான் செஞ்சனே, ஆனால் யாருக்குமே அது தெரியாமல் போச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லிட்டுருக்காளா இருப்பீங்கன்னு நான் சொல்கிறேன், அது இல்லைங்க. நிச்சயமாக நீங்கள் செய்கிற ஒவ்வொன்றையும் காணும்படி தான் கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார். அவைகளை பார்ப்பார்கள், அவைகளை காண்பார்கள், அந்த விசேஷத்தை கண்டு உங்களை உயரத்தின் மேல் உயர்த்துவதற்கு அவன் தேவனே உங்களை நடத்துவார். கைத்தடிக்கிறது பயன்படுத்தின பாருங்க. நான்கு வசனம் சொல்லுகிறது, எஜமான் கண்டு என்ன செய்யறது, எதை பார்த்தாரு, இவன் செய்யறதெல்லாம் என்ன செய்யறாரு, கடவுள் வாய்க்க பண்றார். இப்படிப்பட்ட ஆள் தான்ப்பா நமக்கு தேவை. இப்படிப்பட்ட ஆள் நமக்கு தேவை சொல்லுங்க. எதை செஞ்சாலும் வாய்க்கிற ஆள் தான் நமக்கு தேவை. தோத்திரம் அப்படின்னு அர்த்தம். மீதியெல்லாம் வேண்டாமா? அதை சொல்லலை. நான் சொல்கிறேன், சபையில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் எதை செஞ்சாலும் வாய்க்கிறதா மாறுகிற ஆட்களாய் மாறப்போகிறோம். இருக்கீங்களா? ரியாலிட்டி. ஆனால் நான் ஆராதிக்கிற தேவன் என்னை இதிலுமிருந்தும் உயர்த்துவார், உயரங்களில் உயர வைப்பார், சிகரங்களை அடைவேன், என் முயற்சிகள் என் பிரயாசங்கள் பலர் இல்லாமல் போகாது என்கிற எண்ணத்தோடு களத்தில் இறங்குவதற்கு தேவன் உதவி செய்வாராங்க. கைத்திருக்கிறத மேம்படுத்துங்க பார்க்கலாம். யோசிப்பை பாருங்க, யோசிப்பை பாருங்களேன், நல்லா கவனிங்க. அவன் எங்கே இருந்தாலும் எப்படி பண்ணவனா திறந்தான், இருக்கீங்களா? எங்கே இருந்தாலும் எப்படி பண்ணவனா திறந்தான். அவனை கொண்டு போய் நீங்கள் காசுக்கு விற்றாலும் அவனை மாதிரி அடிமையில் ஒரு சிறந்த அடிமையாக யாரும் இருக்கவே முடியாது, இருக்கீங்களாங்க? விற்கப்பட்ட இடத்துல பெஸ்ட்டு நாளாக இருந்தான். சிறைச்சாலைக்குள்ளே போனால் அவன் எப்படி இருக்கிறான் பாருங்கள். இருக்கிற எல்லா கைதி மத்தியில் யார் பெஸ்ட்டு? எல்லா கைதிகளை காட்டிலும் சூப்பரான ஆளாக இருக்கிறான். அரண்மனையில் விசாரிப்புக்கு வச்சா எல்லா விசாரிக்கிறவனை காட்டிலும் பொறுப்புல இருக்கிறவன காட்டிலும் இவன் சூப்பராக இருக்கிறான். அப்போ என்ன அர்த்தம்? எங்கே கொண்டு போய் என்னை விட்டாலும் சரி, எனக்குள்ள விசேஷம் இருந்தா அது வெளியே வாசனையாக வந்துட்டே இருக்குமே தவிர அதை யாராலும் அமைத்து வைக்க முடியாது.
சில ஆள் என்ன சொல்லு, சிறைச்சாலை இங்கே நாங்கள்லாம் சைன் ஆக மாட்டோம், நாங்கள் எங்கே போய் தான் அரண்மனையில் கொண்டு போய் எங்களை கொண்டு போய் ராஜாவுக்கு பக்கத்தில் உட்கார வச்சா தான் நாங்கள் யாரு வேலை செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்கல. யோசேப்பு என்ன தெரியுமா சொன்னார், நீ சிறையிலேயே என்னை வச்சுருந்தாலும் இருக்கிறவங்க எல்லாருக்கும் முன்னாடி நான் தான் பெஸ்ட்டு கைதியாக இருப்பேன்றேன். இருக்கீங்களா இங்கே? கைதி தாங்க, ஆனால் என்ன கைதி பேச மாட்டேங்கிறீங்களே, பெஸ்டான கைதி. அடிமை தாங்க, எப்படி பெஸ்டான அடிமை, வேலை செய்யறவன் தாங்க, பெஸ்டான வேலை செய்யறவன். அதுதான் கர்த்தர் சொல்றாரு, உன் இருக்கிற நிலைமையை அங்கீகரிச்சு அந்த நிலைமையோட சிறப்பை வெளிப்படுத்து. எப்படி என்னால எதை செய்ய முடியுமோ நான் சிறந்ததை நான் செய்யறேன், மீதம் உள்ளதை அவர் பார்த்துக் கொள்ளுவார். கைத்தடிக்கிறத மேம்படுத்த பார்க்கலாம். நல்ல கரங்களை வேலை ஆமா, அல்லேலூயா. தோத்ரா, நீ நல்லா கவனிங்களேன், எத்தனை காரியம் யோசேப்புக்கு விரதமா வந்துச்சு. சிறைச்சால அவன் வளர்ச்சியை தடுக்க முடிஞ்சுதா? எதிரிகள் அவன் வளர்ச்சியை தடுக்க முடிஞ்சுதா? அவன் அண்ணம்மாரும் அவன் வளர்ச்சியை தடுக்க முடிஞ்சுதா? ஏன் ராஜாவுடைய மனைவி அவர் பார்வனுடைய மனைவியே எதிர்ப்ப நின்னா கூட இவன் வளர்ச்சியை அவர்களால் கூட தடுக்க முடியவில்லை. ஏன் தெரியுமா? நான் சொல்லுகிறேன், கவனியுங்கள். நீ செய்கிறத சிறப்பாக செய்யணுங்கிற எண்ணம் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா போதும், கர்த்தர் வாய்க்க பண்ணுகிற தேவன், நினைவு வாய் வாய்க்க பண்ணி கொண்டே இருப்பார். கரங்களை தடைப்படுத்துங்க பாக்க. எந்த நிலையா இருக்கட்டும், அதை பத்தி பிரச்சனையே கிடையாது, ஒருவரும் அதை தடுக்க முடியாது. சூழ்நிலைகளை பார்த்து சோர்ந்து போகாதீர்கள். இந்த சூழ்நிலை எல்லாம் மாறினதுக்கு அப்புறம் நான் காரியங்களை செய்யறேன்னு சொல்லாதீங்க. இதெல்லாம் எனக்கு கவனிங்க, சிலர் சொல்றது இதெல்லாம் எனக்கு சாதகமா மாறிவிட்டால் நான் காரியங்களை செய்கிறேன். நான் சொல்றேன், ஒரு நாள் சூழ்நிலைகள் சாதகமாய் மாறப்போகிறது இல்லை. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் தேவன் ஒரு பலனை கொடுத்திருக்கிறார். என்ன பலனை தெரியுமா? சூழ்நிலைகளையும் மேற்கொள்கிற பலன். இருக்கீங்களா? அல்லேலூயா. கவனிங்க, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. தேவன் பார்த்து என்ன செய்ய சொல்லுங்க, கடவுளை பார்த்து என்ன பண்ணார் சொல்லுங்க, ஐயோ ஒழுங்கின்மை வெறுமை, ஒழுங்கின்மை வெறுமை, ஒழுங்கின்மை வெறுமை, யாராவது ஒருத்தர் வரட்டும், இதை நல்லா சரிப்படுத்தட்டும், அதுக்கப்புறம் நான் எதையாவது ஒன்று செய்யறேன்னு அவர் சொல்லலை. இருக்கீங்களாங்க? அவர் சூழ்நிலையை பார்க்கல. என்ன சொன்ன தெரியுமா? உட்காந்துட்டு ஒரே ஒரு வார்த்தை, என்ன? வெளிச்சம் ஒன்றாக கடவுது. நாமே சொல்லுங்க பார்க்கலாம், சூழ்நிலைகளின் மேல அதிகாரம் உள்ள தேவ பிள்ளைகளைத்தான் தேவன் உங்களையும் என்னையும் வைத்து வைத்திருக்கிறார். சூழ்நிலை சரியாகட்டும், அதுக்கப்புறம் நான் செய்யறேங்கிறது இல்லைங்க. எந்த சூழ்நிலையானாலும் நான் இறங்குறேன். என்னுடைய ராமன் தோத்திர முயற்சிக்குரிய பலனை அவர் கொடுப்பார், என் பிரயாசத்திற்குரிய பலனை அவர் தருவார். சூழ்நிலைகள் எவ்வளவு எதிர்மறையாக இருந்தாலும் வெற்றியை கொடுக்கிற தேவன் அவர் சூழ்நிலைகளை சார்ந்த தேவன் அல்ல. ஆமென் தோத்திர, நான் சூழ்நிலைகளை சார்ந்து ஆசிரிக்கப்படுகிறது இல்லை, நான் எனக்கு கர்த்தர் சொன்ன வாக்குறுதிகளை சார்ந்து ஒழுங்கின்மையா இருக்கும் போதே வெறுமையா இருக்கும் போது வாயை திறந்து சொன்னார். ஒழுங்கின்மையாக இருக்கும்போது வெறுமையாக இருக்கும்போது வாயை திறந்து சொன்னார். என்ன சொன்ன தெரியுமா? உண்டாக கடவுது என்றால் ஒன்றும் இல்லாமையில் இருந்து எல்லாவற்றையும் உண்டாக்குன தேவன் தான் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார். உனக்குள்ளும் அதே ஆற்றலை நான் கொடுத்துருக்கிறேன். என்ன ஆற்றல் தெரியுமா? ஒன்றும் இல்லாமையிலே இருந்து எல்லாவற்றையும் கொண்டு வரக்கூடிய ஆற்றலை, ஒரு பலனை, ஒரு விசுவாசத்தை, ஒரு தைரியத்தை தேவன் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்துருக்கிறார். எத்தனை பேர் நாமே சொல்றீங்க? இப்போ நான் ஒரு கேள்வி கேட்கறேன், கவனிங்க. இப்போ இருக்கிற நிலைமையிலேயா நீங்கள் பிறக்கும்போது பிறந்தீங்க? பிறக்கும்போதே ஒரு நான் பிறக்கும்போது இப்படி மீசை வச்சு தாடி வச்சு பிறந்திருந்தேன்னா இன்னைக்கு பேய் குழந்தைன்னு தூக்கி போட்டிருப்பாங்க. உண்மை தானே? மீசை தாடி மட்டும் நான் சொல்லலை. பிறக்கும்போதே எனக்கு வேண்டியதெல்லாம் நானே பார்த்துக்கிடுவேன், நீங்கள் யார் எங்கிட்ட வரக்கூடாது அப்படின்னு நான் பிறக்கையிலேயே வாய திறந்து பேசியிருந்தேன்னு என்ன பண்ணிருப்பாங்க? ஏற்கனவே என்னது கொம்பு வச்ச குழந்தைலாம் பிறக்குதுன்னு பயந்த மாதிரி இது வித்தியாசமான குழந்தையா இருக்குதுன்னு பார்த்துருப்பாங்க. ஆனால் கபடிங்க, ஒன்று ஒன்றா நம்ம தான் உண்டாக்கணும். எப்படி உண்டாக்கணும் தெரியுமா? கபடிங்க, கல்வியை தேவன் ஞானத்தை கொடுத்துருக்கிறாரு, ஆனால் எனக்குள்ள ஆற்றல் இருக்குது, அதை கற்றுக்கொள்ளக்கூடிய ஆற்றல். இருக்கீங்களா இங்க? கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளும். கல்வியை கற்றுக்கொண்டேன், நீங்களும் கல்வியை கற்றுக்கொண்டீங்க. அப்படியே வளர 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 ஒன்று ஒன்றா உங்களோட சேர்ந்து அதுவும் வளர ஆரம்பிச்சது. ஆமென். கவனிங்க, காலங்கள் வந்தபோது ஏற்ற ஒரு துணையோ மனைவியை கண்டு கொண்டீங்க.
மனைவியோட நிக்கல, நல்ல படிப்பு நல்ல வேலை வேலையோட நிக்கல, மனைவி மனைவியோட நிக்கல. அடுத்து இதை பார்த்தீங்க, பிள்ளைகள் எங்க பிறக்கிறதுக்கு முன்னாடி இப்படி தான் என் பிள்ளை இருப்பான், தோத்திரம் சுருட்ட முடியா இருப்பான், அப்படி இருப்பான், ஏதாவது ஃப்ரேம் பண்ணி வச்சுருந்தோமா? ஒன்றும் கிடையாது, நம்ம தான் கொண்டு வந்தோம் உலகத்துக்குள்ள. பிள்ளைகளை கொண்டு வந்துருக்கிறீங்க, வீடு வாசல்கள் ஆஸ்திகள் செல்வங்கள் எல்லாவற்றையும் கொண்டு வந்திருக்கிறீங்க. நற்பெயர்கள் மனிதர்கள் மத்தியில் நல்ல சாட்சி, நற்பெயர்கள் மனிதர்கள் மத்தியில் நல்ல தோத்திரம், பேரான வாழ்க்கை, உயர்வான வாழ்க்கை, இதெல்லாம் யார் கொண்டு வந்திருக்கிறா? நீங்கள் கொண்டு வந்திருக்கிறீர்கள். ஏன் தெரியுமா? உங்களுக்குள்ளும் ஒரு ஆற்றல் இருக்குது. என்ன ஆற்றல் தெரியுமா? கொண்டு வரக்கூடிய சிருஷ்டிக்கக்கூடிய ஒரு ஆற்றல். கைத்தறிக்கிறமைப்படுத்த கடவுள் எப்படி இருக்கிறாரோ அப்படியே நாங்க எண்ணி வச்சிருக்கிறாரு. அவர் எப்படி இருந்தாரு? ஒன்றும் இல்லாமையில எல்லாவற்றையும் அவர் கொண்டு வந்தார். அதே நிலைமை தான் இன்னைக்கு மனுஷனுக்குள்ள இருக்குது. ஆனா சில ஆளுக்கு எதுல வேலை செய்யுது? சில காரியத்துல மட்டும்தான் இந்த கொண்டு வர்ற வேலை வேலை செய்யுது. பல காரியத்துல என்ன செய்ய மாட்டேங்குது? வேலை செய்ய மாட்டேங்குது. படிப்பா, அதை படிச்சிருவேன், ஆனால் அடுத்தடுத்து எனக்கு என்ன செய்ய தெரியாது? ஒன்றுமே செய்ய தெரியாது. இந்த சொல் குறிப்பிட்ட காரியமா? அதை நான் செஞ்சிருவேன், அதுக்கு மேலே எனக்கு ஒன்றும் தெரியாது. கர்த்தர் சொல்கிற வார்த்தை, இந்த உலகத்தில் பார்க்கிற எதுவானாலும் பார்க்காதவைகளையும் கொண்டு வரக்கூடிய ஒரு சிருஷ்டிக்கிற ஆற்றலைத்தான் எல்லா மனிதனுக்குள்ளும் தேவன் கொடுத்துருக்கிறான். யோசிப்பு மட்டும் இல்லைங்க, நீங்களும் அதே நிலைமையில தான் கர்த்தர் நம்மளையும் வச்சிருக்கிறார். எப்படி வச்சிருக்கார் தெரியுமா? அவர் எப்படி இருந்தாரோ அப்படியே தான் நம்மையும் வைத்திருக்கிறார். அவர் எப்படி இருந்தார்? ஒன்றும் இல்லாமையிலே எல்லாவற்றையும் கொண்டு வந்தார். உங்களையும் என்னையும் அதே நிலைமையிலே தான் தேவன் வைத்திருக்கிறார். நீங்க பார்க்கிற இன்றைக்கு பார்க்கிற ஒன்னு இதை தானா வந்தது இல்லைங்க, நீங்கள் ஸ்தோத்திரம் கொண்டு வந்திருக்கிறீர்கள் இந்த உலகத்திற்குள்ளே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை ஏற்றுக்கொள்றீங்க இந்த வார்த்தையை? ஆனால் இன்னும் சொல்கிறேன், இன்னும் கொண்டு வர வேண்டியது எத்தனையோ இருக்குது. அத்தனையும் கொண்டு வருவதற்கும் வேண்டிய ஆற்றலை ஏற்கனவே கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். நீங்கள் செயல்பட ஆரம்பிக்க 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 நான் சொல்கிறேன், ஆமீர், உங்கள் மூலமாய் இந்த உலகத்திற்குள் எதையெல்லாம் கொண்டு வர வேண்டும் என்று தேவன் தீர்மானித்து வைத்திருந்தாரோ அவைகள் எல்லாவற்றையும் உங்கள் மூலமாய் கொண்டு வராமல் உங்களை கர்த்தர் கைவிட மாட்டார். கைத்தறிக்கிறது மேம்படுத்துங்க. நல்ல கரங்களை தாண்டாமல் அல்லேலூயா இருக்கீங்களேங்க. அப்ப கவனிங்க, இந்த ஸ்தோத்திரம் ஆற்றலை தேவன் நம்ம ஒவ்வொருவருக்குள்ளும் கொடுத்திருக்கிறார். கிரியேட்டிவ் பவர், கிரியேட்டிவிட்டி, காரிய சித்தி, ஒரு பெஸ்டான தன்மை, இது எல்லாம் மனுஷனுக்குள்ள ஏற்கனவே இருக்குதுங்க. ஆனா இன்னைக்கு மனுஷன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? ஒன்னு தோண்டி 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 புதைச்சுக்கிட்டு இருக்கிறான். என்னால முடியாது, என்னால நடக்காது, எனக்கு வாய்க்காது, நான் செய்ய முடியாது, எனக்கு ஞானம் இல்லை, எனக்கு திறமை இல்லை, என்னாலெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு எவனாவது ரெண்டு பேர் சொல்ற காரியத்தை காதல வாங்கி தங்கள் வாழ்க்கையை அழித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தேவன் சொல்ற வார்த்தை, நான் எப்படி இருக்கிறேனப்பா அப்படித்தான் நீயும் இருக்கிற, நான் எதை செஞ்சேனப்பா அதைத்தான் நீயும் செய்யும்படியா இருக்கிற, நான் தொட்டதெல்லாம் சிறந்தது போல நீ தொட்டதும் சிறக்கக்கூடிய ஆற்றலை நான் உனக்குள்ளே கொடுத்திருக்கிறேன். நீ கைகளை நீட்டி வேலைகளை செய்யும் போது அதன் பலன் உனக்கு நிச்சயமாய் உண்டாகும். கை தெரிக்க பார்க்கலாம். அல்லேலூயா. பக்கத்துல திரும்பி கைப்பிடி சொல்லுங்க, நீங்க செய்யறது வாய்க்கம். ஆமே, நம்புறீங்களா? சொல்றத பார்த்த நம்புற மாதிரி தெரியலையே. சொல்லுங்க, நான் செய்கிறது வாய்க்கம். கையை உயர்த்து, நான் செய்கிறது வாய்க்கம். என் பிரயாசத்தை கத்துற வாய்க்க பண்ணுவா. நான் வெறுமையா போராட போகிறது இல்லை. நான் எடுக்கிற சின்ன சின்ன முயற்சி ஆனாலும் ஆயிரம் மடங்கு பலனை அதில் பார்க்க போகிறேன். கையை தட்டி லக்கத்துல மையப்படுதுங்க வாங்க. அல்லேலூயா, ஆமென். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26:12 சொல்லுகிறது, ஈசாக்கு அந்த தேசத்துல என்ன செய்தானா? விதை விதைத்தான். நான் சொல்லிட்டு வரேன் பாருங்க, இவன் காரிய சக்தி உள்ளவனாக இருந்தா இவன் செய்த செயலை கத்தர் என்ன செய்தாரு? பிளஸ் பண்ணாரு. இங்க ஈசாக்கு குறிச்சு சொல்லுகிறது, இவன் விதை விதைத்தான். இவன் பார்த்த இவன் செஞ்சுட்டு தான் இருந்தான். நீ பைபிள்ல பாருங்க, எல்லா மனுஷனா பார்த்தாலும் அவர்கள் அவர்களுடைய பாட்டை அவங்க செய்யாம கிடையவே கிடையாது. சில சொல்றது பிளான் அப்படி பேசுறது, என்ன பேசுறது? கத்தர் எங்களை ஆசீர்வதிக்கவே மாட்டேங்கிறாரியா. நீ விவசாயம் பண்ணணும், விதைக்கணும். சிலர் சொல்றது அவங்களெல்லாம் கத்தர் அனுப்பிச்சிட்டாரு, பேச மாட்டேங்கிறீங்களே. அந்த குடும்பத்தையெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரு. சிலர் சொல்றாங்க இப்ப வந்தாங்க பாஸ்டர், ஆனா அவங்கள முதற்கொண்டு கர்த்தர் செஞ்சிருக்கிறாரு. நாங்கள்லாம் யாருமே அப்படி பேசல, நாங்கள்லாம் இப்பவும் வர, நாங்க எப்பவும் உள்ளவங்க அப்படின்றீங்களா? மௌனமா இருந்த பார்த்தா கவனிங்க, வசனம் என்ன சொல்ல தெரியுமா? அவன் விதைக்க தெரிஞ்சவன், விதைக்க தெரிஞ்சவனுக்கு என்றைக்கும் அறுவடை இருந்து கொண்டே இருக்கும். கரங்களை திருப்பி படுத்துங்க பாருங்க.
விதைக்க தெரிஞ்சவன் கவனிங்க, ஏன் பாய்ச்சல் இருக்குதுங்க, என்ன பாய்ச்சல், நான் விதைக்கணும். ஆமே, அடுத்த அறுவடை அறுக்கிறத பார்த்துட்டு ஐயோ அறுக்கிறானே அறுக்கிறானேன்னு வயிறு எரிஞ்சு பிரயோஜனம் இல்லை. அவன் நல்லா அறுத்துட்டானே, சூப்பரா அறுத்துட்டானே, ஐயோ ரொம்ப அருமையா வளர்ந்துருச்சு அவன் செடி, அவன் தானியங்கள்ல செழிப்பா இருக்கிறானே, அவனை மாதிரி என்னால வர முடியலையேன்னு பார்த்து யோசிக்கிறதுல பிரயோஜனம் இல்லைங்க. என்ன தெரியுமா, விதைக்க வேண்டிய பகுதியில விதைக்கணும். இருக்கீங்களா இங்க? ஈசாக்கு அந்த தேசத்துல என்ன செய்தானா, விதை விதைத்தான். வசனம் சொல்லுது அவன் கர்த்து அவனை என்ன செய்ததுன்னா, நல்லா கவனிங்க இந்த வசனங்கள் எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா, இவன் பாட்டை ஒன்று சொல்லுது, அடுத்து மீதி பாட்டை யார சொல்லுது, கடவுளை. இவன் விதைச்சான், ஆனால் விதைச்சக்குரிய பலனை அவர் கொடுத்தான். ஆமென். விதைக்காம இருந்தாலும் பிரச்சனை, விதைச்சிட்டு அவரை நம்பாமல் இருந்தாலும் பிரச்சனை. விதைச்சிட்டு நம்ப வேண்டிய நம்பிக்கை என்ன தெரியுமா, நான் விதைச்சிட்டாண்டவரே, ஆனால் இந்த விதை 100 மடங்கு பலனை கொண்டு வரும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். கைத்தறிக்கப்பாங்க. சில ஆட்களுக்கு கவனிங்க, சில ஆட்களுக்கு இது நல்லா தெரியுது. என்ன தெரியுது, சிலால் விதைக்கிறதே இல்லை, பேசாமல் உட்காந்துருக்குது. சிலால் விதைக்க தெரிஞ்சிருக்குது, ஆனால் விதைச்சதுக்கப்புறம் என்ன தெரியல, பலன் அவர் கொண்டு வருவார்னு தெரியல. நான் விதைச்சிட்டேன்ல, மீதி யார் பார்த்துக்கிடுவா? சொல்றது புரிஞ்சுக்கணும். என் நம்பிக்கை என்ன தெரியுமா, நான் விதைக்கிறேன், நான் விதைக்கிற விதையின் பலனை அவர் விடாமல் நிச்சயமாக எனக்கு கொடுப்பார் என்கிற விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்குமானால், நான் சொல்கிறேன் 1000 மடங்கு 1000 மடங்கு 100 மடங்கு பலனை அவன் அடைந்தான். ஆமே சொல்லுங்க பார்க்கலாம். வசனம் சொல்லுது அவனை ஆசீர்வதித்ததினால், எந்த வருஷத்துல, வசனத்தை பாருங்க, எந்த வருஷத்துல, எப்ப விதைச்சானோ அந்த விதையிலேயே அவன் விதைச்ச விதைய 100 மடங்கா கத்தர் மாற்றி கொடுத்தான். சில சொல்றாங்க, நேற்று விதைச்சிருக்கிறியா, கொஞ்சம் பொறுத்துரு, எப்ப அது கொஞ்சம் நாளாகும், அது வருஷமாகும், மாதங்களாகும். கத்தர் சொல்றாரு, ஆமீன், அந்த வருஷத்துல அந்த விதை என்னைக்கு வளரணுமோ வளர வேண்டிய நேரத்திலேயே வளர வச்சு அதற்குரிய பலனை கத்தர் கொடுத்திருக்கிறான். 13வது வசனம் சொல்கிறது, அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். அவன் ஐஸ்வர்யவனாகி வர 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 என்ன வானான் சொல்லுங்க, விருத்தி. எப்படி விருத்தி வருது, செஞ்சிட்டே இருக்கிறான் அவன். எப்போ, வசனம் நல்லா தெரியுது, நல்லா கவனிங்க. இந்த நாட்கள் எந்த நாட்கள், பஞ்சத்தின் நாட்கள். பஞ்சத்தின் நாட்கள்ல விதைக்கணும்னா ரொம்ப விசுவாசம் வேணும். அவன் நான் சொல்ல சரியா தப்பா, சும்மா நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்கும் போது எல்லாரும் விதைக்கிற நேரம் நானும் போய் விதைக்கிறது பெரிய காரியம் கிடையாது. எல்லாரும் விதைக்கிறனா நானும் விதைச்சு சூப்பரா வந்துருச்சு, ஆஹா கத்தரன்னு ஆசிரிச்சான்னு சொல்றது பெரிய காரியம் இல்லைங்க. எல்லாரும் வீட்டை போட்டுட்டு தூங்கிட்டு இருக்கும் நான் விதைச்சு நான் அறுவடை பண்றேன்னா அதுதான் விசேஷம். எல்லாரும் பயந்து ஐயோ வேண்டாம்ப்பா அறுவடை வேண்டாம், ஒண்ணுமே எல்லாம் போட்ட முதல்ல நஷ்டம் ஆயிரும்னு சொல்லி எல்லாம் பயந்து இருக்கும் போது நான் விதைக்கிறேன்னா அதுதான் விசுவாசம். வசனம் சொல்லுது ஈசாக்கு அதை செய்தான். எப்ப செய்தான், பஞ்ச காலத்துல செய்தான். எப்ப செய்தான், எந்த மனிதனை விதைக்காத பொழுது செய்தான். எப்ப செய்தான், தேசம் வறண்டு போய் இருக்கும் போது செய்தான். ஆமே சொல்லுங்க பார்க்கலாம். வசனம் சொல்லுது அதுக்கு விரோதமா, கவனிங்க, அவன் வளர்ச்சிக்கு விரோதமா பஞ்சம் இருந்துச்சு. இருக்கீங்களா, அவன் வளர்ச்சிக்கு விரோதமா யார் இருந்தா, ராஜாவாகிய அபிமேலேக்கு இருந்தாரு. அவன் வளர்ச்சிக்கு விரோதமா கவனிங்க, நிலம் செத்து போச்சு, லைஃப் இல்லை, உயிர் இல்லை. அந்த நிலமே இனி ஒண்ணுமே பலனை கொடுக்காதுங்கிற நிலைமைக்கு வந்துருச்சு. அந்த நிலம் கூட அவனுக்கு ஒத்துழைக்கலங்க அன்னைக்கு. இருக்கீங்களா இங்க? இப்ப உங்களுக்கு எனக்கு நிலம் ஒத்துழைக்கி ஒத்துழைக்காம கிடையாது, போட்டா ஏதாவது என்ன செய்யத்தான் செய்யுது, வரத்தான் செய்யுது. ஆனா அவன் காலத்துல அவன் போட்டா கூட வர முடியாத அளவுல தான் நிலம் இருந்துச்சு, வறட்சி. கவனிங்க, இது மட்டும் இல்லை, எவன் வயக்காட்டுலையும் எவனும் என்ன செய்யலை, நடுக நடலை, ஆனால் யார் நட்டுருக்குறா? எல்லாவனும் பார்த்து நிச்சயமாக சொல்கிறேன், அட பைத்தியக்காரா, ஏதாவது பேசியிருப்போம், அதை நடந்திருக்கும். அப்படிப்பட்ட நிலைமையாக இருந்தால் கூட வசனம் சொல்லுது இத்தனை மனிதர்கள் அவன் வளர்ச்சிக்கு விரோதமாக எழுமினாலும் கூட ஒருவரும் இவன் வளர்ச்சியை தடுக்க முடியவில்லை, இவன் மேன்மையை தடுக்க முடியவில்லை. ஏன் தெரியுமா, இவன் விதைக்க தெரிந்தவன், இவன் பிரயாசப்பட தெரிந்தவன், இவன் பிரயாசத்தின் பலனை கத்தர் அவனுக்கு கொடுத்தான். கைத்திறந்தேன் வளர்க்குறேன். நான் சொல்றேன், ஒரு நாட்டு ராஜாவே அவனுக்கு எதிர்ப்பா வந்தா கூட இவன் வளர்ச்சியை தடுக்க முடியலையே, அதுதாங்க அதுல விசேஷம். ஒரு தேசத்து ராஜா
அந்த நாட்டில் உள்ள ராஜாவே அவனுக்கு விரதமா வந்து இவனை எப்படி ஆயினும் அழிச்சிடணும்னு நினைச்சா கூட அவனை அழிக்க முடியலையே. என்ன விசேஷம் அந்த விசேஷம்? அவனுக்குள்ள ஒரு விசேஷம், என்ன விசேஷம்? அவன் யாரு? விதைக்க தெரிஞ்சவன். என்ன விதைக்க தெரிஞ்சவன்? அவன் செய்ய தெரிஞ்சவன், பிரயாசப்பட தெரிஞ்சவன், செய்வேன் என்ன பிரயாசப்படணும் அப்படிங்கறத அவன் தெரிஞ்சவன். அந்த பிரயாசத்தினாலதான் வசனம் சொல்லுது 100 மடங்கு பலன். இவன் எதை பார்க்கல? கால சூழ்நிலைய பார்க்கல. இவன் எதை பார்க்கல? மனிதர்கள் சொன்ன வார்த்தைய காதல கேட்கல. இவன் எதை பார்க்கல? ஒன்னொன்னா செய்ய 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 வந்த தடையவும் இவன் பார்க்கல. இவன் பார்த்ததெல்லாம் எதை தெரியுமா? கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு, நீ விதை நான் அறுவடை தருவேன்னு அவர் சொல்லிட்டாரு. அவர் சொல்லிட்டாருன்னா அது நிச்சயமா எந்த காலமானாலும் எந்த நேரமான எந்த சூழ்நிலையானாலும் நிறைவேறாமல் இருக்கவே முடியாது. இது ஒன்று தாங்க அவன் பார்வை. அந்த பார்வையிலேயே தைரியத்தோடு விதைக்கிறான் 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 விதைக்கிறான். அவன் விதை 1000 பெருகி கொண்டு எழுந்தது. அல்லேலூயா. நான் சொல்கிறேன், உங்கள் காதை ஃபுல்லாக பலருக்கு அடைச்சிருங்க. பலருக்குன்னா எப்படி? எவன் பேச்சுக்கும் என் காதை என்ன செய்யாது? எவருடைய பேச்சுக்கும் என் காதை நான் திறந்துருக்கிறது இல்லை. யாருடைய பேச்சுக்கு நான் திறந்துருக்க போகிறேன்? கடவுளுடைய வார்த்தைக்கு. இந்த நோக்கத்தோடு எந்த மனுஷன் வாழ்கிறாரோ, நான் சொல்கிறேன், இந்த மனிதனுடைய வாழ்க்கையிலெல்லாம் ஒரு காலமும் தோல்வி அல்ல. அவன் செய்வதெல்லாம் நிச்சயமாகி வாய்க்கும். கைத்தடி பயன்படுத்துங்க பார்க்கலாம். நல்லா கவனிங்க. மனுஷன் சொல்கிறாருன்னா இதுலேருந்து சொல்கிறாங்க, அவங்க அனுபவத்துலேருந்து சொல்கிறாங்க, அவங்க பார்த்ததுலேருந்து சொல்கிறாங்க, அவங்க கேட்டதுலேருந்து சொல்கிறாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சதுலேருந்து சொல்கிறாங்க, அவங்க அனுபவிச்சதுலேருந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் சொல்லும்போது எப்படி தெரியுமா? இந்த அனுபவம், இந்த பார்வை, இந்த சொன்னது, இந்த கேட்டதெல்லாம் வாக்குத்தத்துக்கு முன்னாடி, கடவுளுக்கு முன்னாடி எதுவுமே நிற்க முடியாது. ஏன் தெரியுமா? எங்கேயும் நான் எப்படியும் எந்த சூழ்நிலையும் என்னால் அற்புதத்தை செய்ய முடியும் என்பது தான் தேவனுடைய பாலிசி. காய்த்திருக்க பார்க்கலாம். நல்ல கரங்களை ஆமென். அல்லேலூயா. தாவீதை குறித்து வேதம் சொல்கிறது, அவன் 1 Samuel 18:14 18:14 சொல்லுது பாருங்க. தாவீது செய்கைகளில் எல்லாம் புத்திமானாய் எப்படி நடந்தான்னா, புத்திமானாக நடந்தான். தாவீதை குறித்து சொல்லி பாருங்க, ஹி வாஸ் த பெஸ்ட் மேன். அவன் என்ன செஞ்சானோ அதை ஞானமாக செஞ்சான். ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது தோத்திரம், இந்த புத்திமானாக நடந்தான் அப்படிங்கிறது ஹி கண்டினியூ டு ப்ராஸ்பர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னு அர்த்தம், எங்கெங்கெல்லாம் தயவு வேணுமோ, எங்கெங்கெல்லாம் இறக்க வேணுமோ, எங்கெங்கெல்லாம் செழிப்பு வேணுமோ, எங்கெங்கெல்லாம் ஆதரவு வேணுமோ, எல்லா இடத்திலும் தாவீதுக்கு கர்த்தர் அனுக்கிரகத்தை கர்த்தர் கொடுத்தான். அல்லேலூயா. 15 வசனம் சொல்கிறது, புத்திமானாய் அவன் நடக்கிறதை யார் கண்டு? சவுல் கண்டு. நான் சொன்ன பார்த்தீங்களா, உங்களுக்குள்ள சிறப்பு இருந்தால் பார்க்கறதுக்கு இல்லாமல் இருக்கவே முடியாது. இஃப் யூ காட் சம்திங், ஏதோ ஒரு விசேஷம் உங்களுக்குள்ள இருக்குதுன்னா தேசம் பார்க்கிற விதத்தில் தான் அது இருக்குது, அதை மூடி மறைக்கவே முடியாது. ஆமேன். என்னதுன்னா, சவுல் கண்டு அவன் மேலே என்ன பண்ணுறான்னு சொல்லுங்க, அவனுக்கு பயந்திருந்தான். யாருக்கு பயந்திருந்தான்? தாவீதுக்கு பயந்திருந்தான். இவன் பார்த்து ஒரு சோட்டா பையனா வளர்ந்தவன் அவன். நான் சொல்றது புரிஞ்சுக்கிடுங்க, சின்ன பிள்ளையா ஆமேன் யுத்தத்துல நிற்கும் போது, கோலியாத்துக்கு மேலே நிற்கும் போது இவனை பார்த்த உடனே சொல்றான், எப்பா இதெல்லாம் உனக்கு ஒத்து வருமா, ஏன் இங்க வந்தேன்னு கேட்கிற அளவுக்கு இருந்தவன். ஆனா காலங்கள் வருகிறது, அவனை பார்த்து ராஜா என்ன செய்யறாரு அப்படின்னு என்ன அர்த்தம்? இவர் அப்படி பெருசாக ஒரு மாதிரி ஆகிட்டார், ஒரு மாதிரி கையில் கத்தி கத்தி கம்பளம் வச்சுருந்தார், அது இல்லைங்க. இவன் எவ்வளோ சிறப்பானவனாக மாறனானோ, மாற 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 சுற்றி இருந்த எல்லாருக்கும் பயம் உண்டாச்சு. நீ நான் சொல்கிறேன், வேறு விதத்தில் நீங்கள் பயமுறுத்துறதில்ல எவரையும், வேறு விதத்தில் அட்ராக்ட் பண்ணுறதில் ஒருத்தரையும். கர்த்தர் உங்களோட இருக்கிறாருங்கிறது எதில் நிரூபணமாக தெரியுமா? நீங்கள் வளர்கிறதிலும், நீங்கள் செழிக்கிறதிலும், நீங்கள் ஓங்கி வளர்கிறதிலும், சிறப்பாய் மாறுகிறதிலும் தான் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்கிறதை நிரூபிக்கிறீர்கள். கைத்தறிக்கிறதை மேம்படுத்துங்க பார்க்கலாம். செலாலாம் வடவிக்கிற மாதிரி வித்துட்டு இருக்குது இன்னைக்கு ரோட்டில். கவனிங்க, நீ எப்படி வடவிக்குது? கர்த்தர் நல்லவருங்க. இந்த நல்ல கவனி நான் சொல்லுங்க, கர்த்தர் நல்லவருங்க. அவர் ரொம்ப ரொம்ப நல்லவருங்க. அவரை மாதிரி ஒரு நல்லவர் யாருமே இல்லைங்க. அவங்க நினைக்கிறாங்க பலர், உன் முகத்தை பார்த்தாலும் என்ன செய்யுது, என்ன பேச மாட்டேங்கிறீங்க, நீ சொல்கிற பாணியை பார்த்தாலே அவர் எவ்வளோ நல்லவர்னு தெரியுது. நான் சொல்கிறேன், இதில் இன்னைக்கு கவனமாக இருங்க, நான் சொல்கிறத கவனிச்சுக்கோங்க, புரிந்து கொள்ளுங்க.
நீங்கள் உயர்ந்து இருக்கும்போது வாய் பேச்சை காட்டிலும் உங்கள் வாழ்க்கையே பேசுது. எப்படி பேசுறது தெரியுமா? கர்த்தர் இவனோடு கூட இருக்கிறா, எந்த நிலைமையில் இருந்த இவனை எந்த நிலைமைக்கு உயர்த்தி இருக்கிறா, அது அங்கே மாற்றங்களை கொண்டு வரக்கூடிய காரியம். கைத்தட்டிக்கிறமே படுத்த காப்பாருக்கான் நல்ல கரங்களை. அல்லேலூயா. நீ செய்கிறத நான் வாய்க்கப்படுகிறேன். நீ சிறப்பானவனாக மாறு. முதல்ல உன்னை பார்க்குற ஆள் தன்னை போல வருவான், தன்னை போல மாறுவான், தன்னை போல மாற்றம் வரும். நான் சொல்கிறேன், தேசத்தில் இன்றைக்கி ஏன் பலர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறான் தெரியுமா? கிறிஸ்தவன் இருக்க வேண்டிய விதத்தில் இல்லை. இன்னைக்கு தேவ பிள்ளைகள் இருக்கிற வேண்டிய விதத்தில் இல்லை. அவர் வைத்து இருக்கிற ஆயத்தம் பண்ணி வச்சதை சுதந்திரிக்க வேண்டியதை சுதந்திரிக்காமல் இருக்கிறது தாங்க இன்னைக்கு பலர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள முடியாதபடி தடையாக இருக்குது. நான் சொல்கிறேன், நீங்கள் நிற்க வேண்டிய நிலைமையில் நின்றுவீங்கன்னு சொன்னால் உங்களை தேடி ஜனங்களை கத்த நிச்சயமாக கொண்டு வருவார். மாற்றி அமைக்கிறது இல்லை, அனுபவங்கள் யாரையும் மாற்றி அமைக்கிறது இல்லை, உங்களுக்குள்ள இருக்கிற திறமை தாளந்தங்கள் எதையும் மாற்றி அமைக்கிறது இல்லை. கர்த்தரை நம்பி நீங்க செய்கிற செயல், நீங்கள் இறங்குகிற பிரயாசம், அந்த பிரயாசத்துக்குரிய பலன் தாங்க. எவர் எவரை உங்கள் பக்கமாக கொண்டு வரணுமோ அவரவரை உங்கள் பக்கமாக கொண்டு வருது. எவர் எவரை உங்களுக்கு பயந்து நிற்க வைக்கணுமோ அவரவரை உங்களுக்கு பயந்து நிற்க வைக்கிறது. எவர் எவரை உங்களுடைய இணைக்கணுமோ அவரவரை உங்களுடைய இணைக்கிறது. எவர் எவரை உங்களை விட்டு விரட்டணுமோ அவரவரை உங்களை விட்டு விரட்டுகிறது. கைத்தட்டிக்கிறத மையப்படுத்துங்க பார்க்கலாம் நல்ல கரங்களை. ஆமென். 2 Samuel 3:1 சொல்லுது. தாவீதையும் சவுலுக்கு சொல்லும்போது 2 Samuel 3:1 சவுலின் குடும்பத்துக்கும் தாவீதின் குடும்பத்திற்கும் நெடுநாள் என்ன நடந்ததா? நெடுநாள் யுத்தம் நடந்தது. என்ன யுத்தம்? தாவீது வர வர இருக்கீங்களா இங்க? தாவீது வர வர பலத்தான், சவுலின் குடும்பத்தாரோ வர வர பலவீனப்பட்டு போனார்கள். ஒரு பக்கம் ஸ்ட்ராங் ஆயிட்டே போகுது, மறுபக்கம் என்ன ஆகிட்டே இருக்கு சொல்லுங்க? வீக் ஆகிட்டே இருக்குது. ஒரு கூட்டத்தை கத்தர் ஸ்ட்ராங்கா மாத்திட்டே இருக்கிறாரு. ஏன் ஸ்ட்ராங்காக மாற்றுறாரு? கர்த்தரை நம்பி இருக்கிறான், செய்கிறத ஒழுங்காக செஞ்சுட்டே இருக்கிறான், அது ஸ்ட்ராங் ஆகிட்டே இருக்கிற அவன் இருக்கீங்களா? நான் சொல்கிறேன், கவனிங்க. ஒரு சின்ன வேலையை உங்கள் கையில் கொடுத்தாலும் தன்னை எவ்வளோ சிறப்பாக செய்ய முடியும்னு செஞ்சு பாருங்கள். எல்லாவற்றில் மேலும் நீங்கள் தான் அதிகாரியாக இருப்பீர்கள். அது எந்த வேலையாக இருக்கட்டும், கர்த்தர் உங்களை ஆசிரியப்படுத்த நிச்சயமாக நீங்கள் காண்பீர்கள். கரங்க உயர்த்திட்டு சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்த தாவீதை குறித்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆடு மேய்ச்சாலும் அவன் எப்படி தான் மேய்ப்பான்? கரெக்டாக மேய்ப்பான், அவன்கிட்ட பிரச்சனையே கிடையாது. ஆட்டை எப்படி பாதுகாக்கணும்னு அவனுக்கு தெரியும், ஆட்டை எப்படி எதிரிட்டு இருந்து ப்ரொடெக்ட் பண்ணணும்னு அவனுக்கு தெரியும். அழகாக ஆடு மேய்ப்பான். யுத்தம் பண்ண சொன்னாலும் இவனால் என்ன செய்ய முடியும்? அழகாக யுத்தம் பண்ண முடியும். நான் ஒட்டுமொத்த இஸ்ரேல் இராணுவமும் பயந்து நிற்கும்போது தனி சின்ன பையனாக அவன் போய் சண்டை போட்டு கோலியத்தை வீழ்த்தி வந்துட்டான். ராஜாவா அரியணையில் உட்காந்து ஆளுகை செய்ய சொன்னாலும் பொறுமையாக நிதானமாக ரொம்ப அழகாக இவனால் செய்ய முடியும். அந்த சிறப்பைத்தான் தேவன் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் கொடுத்து வைத்திருக்கிறான். கரமைத்த சொல்லுங்க பாருங்க, எதை செஞ்சாலும் த பெஸ்ட். நான் விசுவாசிக்கிறேன், நான் ஜெபிக்கிறேன், நம்ம சபையில் இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் தேவன் அப்படி மாற்றுவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறான். பிரயோஜனம் இல்லாத தேவ பிள்ளைகளாய் நீங்களும் நானும் இருக்க போகிறதில்லை. வெறுமனையான வார்த்தைகளை பேசிக்கொண்டிருந்த தேவ பிள்ளைகளை நீங்கள் நாம் நிற்க போகிறதில்லை. சாட்சிகளாய் நிற்கும்படி கர்த்தர் நம்மை நிறுத்துவா. எப்போ? ஒன்று ஒன்றும் நான் செய்ய 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 அது சிறப்பாய் மாறிக்கொண்டே இருக்க போகிறது. கரம் உயர்த்தலை சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல ஆமை நேரம் நான் சொல்கிறேன், கர்த்தர் உங்களை அப்படி சிறப்புணர்வுகளாய் மாற்றுவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். கர்த்தர் நீ கையிடும் எல்லா வேளையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டிடுவா. உங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் நீங்கள் குறைஞ்சு கூணி குறுகி போக போகிறதில்லை. தலை சிறந்தவர்களாய் தேவன் நம்மை நிறுத்துவார்.